ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பீஸா சாஸ் தான் செய்ய போகிறேன். முதல்ல ஒரு பேனை வந்து கேஸில் வச்சுக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி மேலே அந்த விதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு தக்காளியை வந்து சும்மா லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க 4 சைடும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி தண்ணியில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வாங்க இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை வந்து போட்டுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ போட்டேன், நான் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட பீஸா சாஸ் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 மிளகாய் வந்து போட்டிருக்கேன். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தோல் வந்து இந்த மாதிரி வரணும், எடுத்தாலே வந்து கையில் வரணும், அதுதான் கரெக்டான பதம். நான் இப்போ வந்து மேலே இருக்க தோலெல்லாம் வந்து உரித்து வச்சுக்கலாம். முதல் சூடு வந்து ஆறினதுக்கப்புறமா உரித்து வச்சுக்கோங்க. உரித்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். நான் போட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்க கூட குறகுறன்னு தான் அரைக்கணும். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பேனில் கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாஸை வந்து நல்லா போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிச்சு நம்மளோட பீஸா சாஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடும். சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளோட பீஸா சாஸ் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எப்போ பீஸா செய்கிறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.